உடையதன் உரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வடமுற இடையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிமல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்கள் கேட்கும்போது, சார் இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கி நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத நிறையா பேர் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறது உண்டு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு திரவ ஜாதகம் பார்க்கும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய உறவினர் அவங்களுடைய சில பேருக்கு பார்த்துட்டேன்னா சில கண்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ சம்மந்தமே இல்லை, ஆனால் பிரசன்னமாக அந்த பலன்களை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10-20-30 நாள் கழிச்சதுக்கப்புறம் அவள் வந்தா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே நடந்தேன், ஆனால் ரொம்ப சின்ன வயசு, அப்படி ஆக வேண்டிய விஷயங்களே கிடையாது, ஆனால் என் ஜாதகத்தில் அவங்களுக்கு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னோன்னே பிரசனமாக தோணின விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி பாருங்கள், பிரசனத்துக்கு எவ்வளவு விதமான ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட ஆன்மீக கேள்வி அதற்குண்டான பதில், வாஸ்து ரீதியாக எந்த மூளை வந்து உயர்த்தி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். கன்னி மூளை. கன்னி மூளை அப்படிங்கிறது தென்மேற்கு. தென்மேற்கு தான் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டேங்க் வைக்கிறது, அதேமாதிரி தண்ணி டேங்க் வைக்கிறது, இதெல்லாம் கன்னி மூளையில் தான் வைப்பாங்க. ஆக வாஸ்து ரீதியாக கன்னி மூளையில் இந்த உயர்த்தி இருக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, யோக சூத்திரம், இந்த யோகா வந்து சூத்திரமாக கொடுத்த இயற்றியவர் யார், அந்த ரிஷியினுடைய பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பசு மாடு, 2-3 பசு மாடு அங்கே இருந்துருக்கு, பெரிய ஜோடு மழை பெய்யுது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே அது போய் நிற்கிறது. மரத்துக்கு கீழே நிற்கும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா அழகாக கொடையை பிடிச்சிட்டு போகிறா, அப்படி பிடிச்சிட்டு போகிறா, கூட ஆள் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டுச்சே இவாள்லாம் எவ்வளோ அழகாக ஒரு இடத்துல நிற்கிறா, ஒரு இடத்துல வீடு கட்டின்னு இருக்கா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கோம், இப்படி மலையில் இப்படி நினைஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லும்பொழுது மேலேருந்து ஒரு சப்தம் கேட்டுதான். என்னன்னு பார்த்தா மரம், உனக்காவது நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு மேலே மலைக்கிட்ட இருந்து ஒரு சப்தம் வந்துடா, அடப்பாவி நீ நல்லா வளரணும்னு சொல்லி தான் நானே பேயறேன், நீ என்ன இப்படி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுதான். இப்படி நம்ம எது நன்மை எது தீமைனே தெரியாமல் பிறருக்கு இருக்கிறத பார்த்து, ஆகா இது பெருசாக இருக்காது, இவள் நன்னா வந்து விட்டாலே, இவள் இப்படி இருக்காளே அப்படின்னு யதார்த்தமாக சில சமயங்களில் தோணலாம், அல்லது அவெல்லாம் கொடுப்பனசாலி அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க, நம்ம இன்னும் ரொம்ப கொடுப்பனசாலி தான். ஏதோ ஒரு வகையில் நமக்கு இறைவன் நம்மளை காத்துன்னு இருக்காருங்கிறது தான் இந்த கதை நமக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகரமாக சொல்கிறேன். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10-1-2021 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 26ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். காலை 10:10 வரை பின்பு கேட்டேன். இன்றைய திதி துவாதசி. மாலை 3:59 வரை பின்பு த்ரயோதசி பிரதோஷ நன்னாள். சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நன்னாள். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் என்னை கொன்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே உழுந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியை போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நால்வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றிங்கிற நாமம் ரொம்ப விசேஷகரமான நாமம். இந்த நாமத்தை இவர் ஒருவர் பகவானே நமசிவாய் சம்போ மகாதேவான் இன்னைக்கு பிரதோஷ நன்னாள் அன்னைக்கு சிவாலயம் சென்று வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம்.
மேஷராசி என்பர்களே ஆதாயத்தோட ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இது பண்ணா சக்சஸ் ஆகும், இது பண்ணா தடங்களாகும், இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் சிந்திச்சுருப்பீங்க, ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. ஆனால் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவ மற்றவன் அவங்கள பற்றி இப்படி பேசினா அப்படி பேசினான்னு சொல்லும்போது அதை பெருசாக கேரே எடுக்க வேண்டாம். யாராவது வம்பு கிழுத்தா கூட பேசாது, நீங்கள் யதார்த்தமாக விட்டுருங்க, இல்லை இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நடக்காத காரியமாக கவலைப்பட வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு அந்த காரியம் சத்தியமாக நடக்கும், நல்ல மாற்றங்கள் உண்டு. மேஷ ராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கி தோணும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. நிலம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு, பக்த ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நேர்களே, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அது வந்துருமோ இது வந்துருமோ என்ன ஆகிடுமோ அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு பயந்த காலமெல்லாம் போயாச்சு, திருப்பி எதுக்கு அதை பற்றி சிந்திச்சுட்டு ஜெயிச்சிருவேன் சார் எவ்வளோ வந்தாலும் சரி, என்னமோ மனசில் ஒரு தைரியம் இப்போ தோன்றது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வந்தாச்சு, திருப்பி பழச நினைக்கவே கூடாது. திருமண காரியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பெரிய ஐடி கம்பெனியில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய பொறுப்புகள், சிஇஓ டைரக்டர் சேர்மேனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, காலேஜுக்கு கரஸ்பாண்டாக இருக்கிறவங்க, பிரின்ஸிபலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடித்தரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான சிரமங்கள்லாம் பார்த்தாச்சு, இப்போ இருக்கிறது சிரமமே கிடையாது, மாறிடும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று. நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, உன்னத பலன்கள் எதிரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, நல்ல விஷயத்தை நோக்கி உங்களோட எண்ணங்கள் போயாச்சு, அடுத்தது என்ன நெக்ஸ்ட் என்ன அதாக்கும் அப்படியா யோசனை போயாச்சு, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா மனசு கஷ்டப்படுற மாதிரி சில பேர் பேசுவா, வீட்டில் இருக்கிறவா வெளியில தான் புரிஞ்சுக்கல, வீட்டில் ஏன் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு யோசனைகள்லாம் வரும், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். தொழிலுக்கு பார்க்க போயிட்டு அதெல்லாம் மறந்துடும். தினமும் ரொட்டீனாக ஒரு விஷயத்தையே பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நேரங்கள் போர் அடிக்கலாம், தப்பு கிடையாது. பிரம்மா வந்து அப்படி நினச்சா என்னாகும், எப்போ பார்த்தாலும் சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம, மகாவிஷ்ணு எப்போ பார்த்தாலும் ஸ்திதி பண்ணிகிட்டே இருக்கோம்னு நினச்சா என்னாகும், அப்படி கிடையாது. நம்மளுடைய வேலைகளை நம்ம சரிவர செய்கிறது நம்மளுடைய கடமை, கடமையை செஞ்சுவிட்டால் பலனை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், பகவான் கொடுத்துடுவாராம். இன்றைய தினத்தில் சில யோசனைகள் விவேகமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக சில யோசனைகள் பார்த்துட்டுலாம் எதுக்குடா இப்படி யோசித்து குழப்பின்னு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். யாருக்கும் எதுக்கும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், பகவான் இருக்கார், அம்மா அப்பா கிட்ட தெரியாத எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு. நிறம் கரு நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுவோம், எது நடக்கிறதோ இல்லையோ நம்மளுடைய முந்தியெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு இப்போ அப்படி கிடையாது. ஏதேனும் ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய மாட்டேன், ஆதாயத்தோடு சில காரியத்தை பண்ணுவேன், நல்ல பலன்கள் உண்டா. எதிர்மறையான சிந்தனைகள் போகும், நிறைய லாபங்கள் தரத்துக்குண்டான சில முயற்சிகள்லாம் எடுப்பில் புதிய தொழில் கைகூடும். பைலட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா துணி சம்பந்தமான தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, போட் சவாரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டூரிஸ்ட் பிளேஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனக்கஷ்டங்கள் இருக்கும், அது மாறிடும். பணவரவுகள் எதிர்பார்த்த இடம், கல்யாணத்துக்காகவோ விசேஷத்துக்காகவோ எதிர்பார்த்த விஷயங்கள் யாராவது மூலமாக உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது. நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசினியர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டேன்னா மனதில் திடத்தோடு அந்த காரியத்தை பண்ணுவேன், எது ஒரு கை பார்த்துடுவோம், இத்தனை நாள் இருந்தாச்சு எப்படியோ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், ரொம்ப அழகாக ஸ்கெடியூல் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் இருந்துருக்கும், விடாத உழைப்பு இருக்கும், நல்ல மாற்றங்களும் உண்டு. சில நேரம் இதை வேண்டான்னு மனசு சொல்லி கொடுத்துனா அதை விட்டுணும், அதை பற்றி சிந்திக்காது. நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் போனால் நல்லா முன்னேற்றங்கள் உண்டு. மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல
பலன்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, நிறைய அலைச்சல்கள் இருக்கும், இங்கேயுமா அங்கேயுமா யோசிக்கிறது நிறைய இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு எதனா உதவிகள் பண்ணுவீங்க, ரொம்ப நாள் பார்க்காத நபர்களை சந்திப்பீங்க, பண விஷயங்கள் விவகாரங்களில் கவனமாக இருந்து வேணும். சொத்து பிரிக்கிறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அது என்ன அதனுடைய லீகல் விஷயம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நல்லா படிச்சுட்டு அதை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை அட்வகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆடிட்டராக இருந்துருக்கிறோம், அதற்கு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலவிதமான சிரமங்களை தாண்டி அவங்க நிச்சயம் படிப்பாங்க. நீ வரக்கூடிய காரியங்கள்லாம் ஒவ்வொரு பர்சன்ட் ஒவ்வொரு பர்சன்ட்டாக உயரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, வெற்றி உண்டு, லாபம் உண்டு, பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, காட்டன் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமாக ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கோம், கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, லாபங்கள் கூடக்கூடிய நாள், சில யோசனைகள்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப மற்றவாளுக்கு சொல்லும்போது ரொம்ப அழகாக எடுப்போம், நமக்குன்னு வரும்போது இப்படியே யோசிப்போம் இது நடக்குமா நடக்காதா, என்ன இவ்வளோ குழப்பம் இருக்குது, ஒரு வீட்டுக்கு பேர் வைக்கிறது இவ்வளோ குழப்பம் இருக்குது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது இவ்வளோ குழப்பம் இருக்குது, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ குழப்பம் இருக்கே, இந்த காரியத்தில் இன்னொரு ஃபுல்ஃபில் ஆகலையேங்கிற எண்ணம் இருக்கும், மாறிடும், கவலைப்படவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல லாபகரமான சில சிந்தனைகள் மனசில் தோணும். சில நபர்கள் உங்களை லேசாக ஒரு குத்து குத்து பார்ப்பான், என்ன பேசுது, அதுக்கெல்லாம் நீங்கள் செவியே சாய்க்காதீங்க. நம்மளுடைய கோல் என்ன, அதை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் தான் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டானதே விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். தனுராசி என்பர்கள் சில விஷயங்களில் நல்லா போகும்போது அப்பா 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 இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் சூப்பர், சில விஷயம் தடங்கள் ஆகும்போது என்னடாப்பா இப்படி இவ்வளோ சிரமப்படுறேன் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துருக்கு, மாறிடும். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிடுங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான நிலம், வீடு சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறோம், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண மண்டபம் வச்சுட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், கிளினிக் இருக்கிறோம், டாக்டர்ஸ்க்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில விதமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல மாட்டேன் மனசில் நினச்சிட்டு இருப்பேன், அதெல்லாம் மாறிடும், மனபாரங்கள் குறையும். நண்பர்கள்ட்ட பேசும்போது இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் என் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தேர்ச்சி உண்டு, நடக்காதோ அப்படிங்கிற காரியம் நினச்சிட்டு இருப்பேன் நல்லபடியாக நடக்கும், சில நேரம் எதிர்த்து போட்டு விட்டோம் உங்களை விட்டு போயிடுவான், நீங்கள் ஜெயிச்சுடுவேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன். அருகில் இருக்கிறவா எதாப்பில் இருக்கிறவா பக்கத்தில் இருக்கிறவா யூயூ திருஷ்டி தாங்க முடியல எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அந்த திருஷ்டியெல்லாம் ஒன்றும் பண்ண, பரீட்சையில் குழந்தைகள் நன்னா படிப்பாக கவலைப்பட வேண்டியதில்லை, விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய புதிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, புதிய புதிய காரியங்களில் வெற்றிகள் உண்டு. டியூஷன் எடுத்துட்டுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிருஷ்டமான என் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும், பதவி பெயர் புகழ் வரும், புதிய பொறுப்புகள் நேரும்.
நிறையா விஷயங்களை பட்டய படிப்பு படிச்சுன்னு இருக்கவா பிஹெச்டி படிச்சுன்னு இருக்கவா நான் ஜெயித்து காமிக்கணும் சயின்டிஸ்டாக என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த உலகம் முழுக்க இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்போம் ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றையது மீனராசி என்பர்களே முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு விடாமுயற்சி வெற்றியை தரும் ஒரு காரியம் பண்ணுறோம் நல்லதா கெட்டதா செய்யலாமா வேண்டாமா கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வரும் அதை அப்படியே மாற்றி அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணியிருக்கு இனிமே நிறைய மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது புது புது ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றியாகும் ரொம்ப எனர்ஜைஸ்டான மாதிரி சில எண்ணங்கள் தோணும் தெய்வீக பலன்கள் கூடியிருக்கு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பேர் புகழ் வரும் குடும்பத்தில் சில சலனங்கள் அதாவது இவா ஒன்று பேசுது அவா ஒன்று பேசுறது நம்மளை பற்றி இப்படி பேசுகிறா பாருன்னு காதில் கட்டுவோம் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேர் கேட்டாச்சு ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் நிகழ்ச்சியில் சொல்லப்போம் அதான் இந்த வருஷ தீபம் விசேஷமா சார் வருஷ தீபம் நல்லதா வருஷ தீபம்ங்கிறது இப்போ தானே வந்தது இந்த வருஷ தீபம் ஏற்றலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தா உண்மை பாபங்களை போக்கக்கூடிய இந்த தீப வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம் அருளை தரக்கூடிய தீப வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம் வள்ளலார் பெருமான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி வடிவானவர் அப்போ அந்த ஜோதிக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்ப ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார் காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே காமாட்சி அம்பாளுக்கு பதினெட்டுனா காமாட்சி தீபம்னே இருக்குது அப்போ இந்த வருஷ தீபம்னா என்ன இந்த வருஷம் வந்து 365 நாட்கள்னால் 365 திரி நம்ம கடையில் விற்கும் நீங்கள் பார்த்துருந்தானே தெரியாது அழகாக ஒரு சுட்டியில் ஒரு பெரிய சுட்டி இருந்ததுன்னா அந்த சுட்டியில் முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் ஏற்றுக்கோ வீட்டில் ஏற்றுற வழக்கங்கள் இருந்ததுன்னா சின்ன 365 சின்ன திரியை போட்டு ஏற்றுக்கும் நிறைய பெருசாக தப்ப தபதமன்னு ஏற்ற வேண்டாம் நெய்யில் அதை முக்கி முழுசாக முக்கி வச்சு லேசாக புழிஞ்சு அழகாக எடுத்து வச்சு மேலே கல்பூரத்தை வச்சு மனசார வேண்டிட்டு பகவானே எனக்கு இந்த வருஷ கழிவு வருஷத்தில் பண்ண நல்லது கெட்டது எல்லாத்தையுமே எனக்கு போக்கி நல்லதை மட்டும் எடுத்துக்கொடு நல்லதையும் சுத்திகரித்து எனக்கு நல்லதாகவே கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் அப்படி பண்ணிட்டோம்னா இந்த வருஷ தீபத்துக்கு 365 திரியை வச்சு அழகாக ஏற்றிக்கிறது நல்ல பலன்கள் இருக்குது இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறது நீங்கள் அழகாக வாங்கி ஏற்றிண்டு மனதார வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் அதுவும் விசேஷமான நாள் அதை ஏற்றுறது இன்னும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை எனக்கு திரி வேணும்னு சொன்னால் 739-739-4829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு திரியை வாங்கிக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார் நன்றி